ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன ட்ராமா பார்க்க போகிறோம்னா, சாரி ட்ராமா கிடையாது, இன்றைக்கி நம்ம மூவி பார்க்க போகிறோம். எப்போவுமே ட்ராமாவே பார்த்துட்டு இருக்க முடியுமா, கொஞ்சம் சேஞ்சுக்கு நம்ம இன்றைக்கி மூவி பார்க்கலாம். இந்த மூவியில் நடிச்சிருக்கிறது வேறு யாரும் கிடையாது, நம்ம இம்பாசிபிள் ஆயிரம் ட்ராமாவில் பார்த்த கங்கினா தான் இங்கே நடிச்சிருக்காரு. ஏற்கனவே இது நமக்கு தெரிஞ்ச முஞ்சின்றதுனால படம் ரொம்ப சுவாரஸ்யமாக போகும். இந்த கதையோட ஹீரோட உண்மை பேர் லீ ஜுன் யாங், அப்புறம் ஹீரோயினோட பேர் சோஹியன். 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் ஹார்ட் பேஷண்ட்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இந்த மூவி எதை பற்றினா, லவ் இல்லாமல் வெறும் லஸ்டோடையே ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்குள்ள டாமினன்ட் அண்ட் சப்மிசிவ் இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருக்கு. அப்படின்னா என்னென்னே நமக்கு தெரியாதுல்ல, இந்த வீடியோ நீங்க அதை தெரிஞ்சுப்பீங்க. பார்த்தாததுக்கு இவங்களோட ரிலேஷன்ஷிப் 3 மாசம் கான்ட்ராக்ட்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் முத முதல்ல ஆஃபீஸ்ல மீட் பண்ணிருக்காங்க. போக போக இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட லவ் இல்லாம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. கடைசியில இது எவ்வளவு பெரிய விபரீதத்துல போய் முடிய போதுன்றத இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எடுத்தோடனே இந்த படத்தில் நம்மளோட ஹீரோயினத்தை காமிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் எந்த ரிலேஷன்ஷிப்புமே ஈக்குவல் கிடையாது, ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரிலேஷன்ஷிப்பில் டாமினன்ட் சப்மிசிவ் இந்த மாதிரி நிறையா இருக்குது, ஆனால் நம்ம அதில் முதல்ல லவ் இருக்கணும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க பவர் எடுத்துக்கிட்டா இந்த தப்பும் கிடையாது, ஏன்னா ரெண்டு பேரில் யாருக்காச்சும் கண்டிப்பாக எப்படி லைஃப் எடுத்துகிட்டு போகணுன்றது தெரியும். ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் லவ் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் எடுத்தோம் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. அப்போ புதுசாக ஒருத்தரை பார்க்குறாங்க, அவங்க தான் இந்த ஆஃபீஸில் நீ வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து ஜங்ஜி நம்ம ஹீரோயின் ஜங்ஜீவுக்கும் அடிக்கடிக்கும் வரும். ஸோ அவங்க எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கடுகடுன்னு பேசுவாங்க. இவங்க கம்பெனி ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கு, அதை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க ஐடியா கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மேனேஜர் அதுக்கு ஒத்து வர மாட்டேன்றாரு, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஆனால் நம்ம ஜீவு சொன்ன அதே விஷயத்த ஜீஹூ சொல்கிறப்ப இன்னும் கொஞ்சம் பொலைட்டாக சொல்கிறதுனால உடனே இந்த மேனேஜரத்தை ஒத்துக்கிறாரு, நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்குது. அப்புறம் இங்கே பாருமா ஜீவு, எப்பவுமே நம்ம ஜீஹூ மாதிரி பொலைட்டாக பேச கற்றுக்கோ, அப்படி பேசினீங்கன்னா யார் வேணாலும் ஒத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அப்படியே அந்த மேனேஜர் நம்ம ஹீரோயின் ஜீவு கிட்ட கொஞ்சம் ஃப்ளிர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டுறாரு. உடனே நம்ம ஜீஹூ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன இப்படி டேரெக்டாக பேசிகிட்டு இருக்கீங்க, இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இனிமேல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்கள் மேலே கேஸ் போட்டு உள்ளே தூக்கி போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். இவன் யாருன்னா, இவன் எங்கேருந்து வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான், சரி ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க ரெண்டு பேர் பேர் சேமாக இருக்குது, ஸோ நீங்களும் ஒன்றா உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஆனால் அது ஹீரோயினுக்கு செம்ம காண்டாவது, ஸோ ரொம்ப கோவப்படுறா. ஒரு முக்கியமான செய்தி, ரெண்டு பேர் பேரும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கிறதுனால நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம இன்னாவோட பேர் இன்னானு கூப்பிடலாம். ஆஃபீஸில் பிரேக் டைமில் இன்னா கிட்ட நிறைய பொண்ணுங்க உட்காந்து வளைஞ்சு வளைஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜீவுவோட ஃப்ரெண்டு ஜீவு கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு அவனை சுற்றி எத்தனை பொண்ணுங்க நிற்கிறாங்கன்னு. அதுக்கு நம்ம ஜீவு என்ன சொல்கிறான்னா, எனக்கும் அவன் இன்ட்ரெஸ்ட் இருக்குதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இன்னும் வந்து ஜீவு கிட்ட பேசிகிட்டு இருக்கான், இதுக்கு முன்னாடி அவங்க என்னோட கோ ஒர்க்கர்ஸ் தான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன், நம்மளோட ஒர்க் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அவன் போனதுக்கப்புறம் ஜீவுவோட ஃப்ரெண்டு, இங்கே பாரு உனக்கு பிடிச்சிருந்தா டக்குன்னு அவங்ககிட்ட டேரெக்டாக சொல்லிடு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜீவு வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்டே இன்னா பற்றி பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு நீயாவே அவன் பின்னாடி போய் சுற்றிட்டு இருக்காது, அப்புறம் அவனுக்கே இன்ட்ரெஸ்ட் போயிடும் அப்படின்னு அவங்க ஐடியாலாம் கொடுக்குறாங்க. இந்த காலத்தில் இந்த மாதிரி அம்மா இருக்கிறது ரொம்ப பெருசில்ல. அதுக்கு ஜீவு என்ன சொல்கிறான்னா, அம்மா நான் அவனை க்யூட்டாக இருக்கான்னு தானே சொன்னேன், அதில் இப்போ என்ன ஆகிட போகுது அப்படின்னு அவன் கேட்குற. அதுக்கு அம்மா, இது எங்கே போய் முடிய போதோ அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்த நாள் இன்னும் ஆஃபீஸ்க்கு போகிறான், அவன் இந்த ஆஃபீஸ் அட்ரஸில் ஏதோ ஒரு பார்சலாக ஆர்டர் பண்ணியிருக்கான் போல. அந்த செக்யூரிட்டி கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாரு. என்னோட பேர் ஜங் ஜீஹூ, நான் பிஆர் டீம்லேருந்து வந்திருக்கேன், என்னோட பார்சல் நேரம் அரைவ் ஆயிருக்கணுமே அப்படின்னு கேட்குறான். என்னது ஜங் ஜீஹூவா, ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு செக்யூரிட்டி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னும் என்ன நடந்திருக்கும்னு புரிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கு தான் கிட்டத்தட்ட பேர் சேமாக இருக்கே, ஸோ எல்லாருக்கும் காதில் தப்பாக விழுந்து மாற்றி இவ பார்சலாக வாங்கிட்டு போயிட்டுருக்கா, நமக்கு என்ன பார்சல் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறான். அதுக்கப்புறம் நம்ம என்ன வேகமாக ஓடி போகிறான், அச்சோ அந்த பார்சல் அவள் திறந்து பார்த்துடக்கூடாதுன்னு பயந்துகிட்டே அழுதுகிட்டே ஓடுறான். அவள் கிட்டத்தட்ட முக்காவாசி ஓப்பன் பண்ணிட்டா, கடைசியாக அதை ஓப்பன் பண்ணியே பார்த்துட்டா. ஆக்சுவலாக அதுக்குள்ள ஒரு பெல்ட் இருக்குது, அதை பார்த்துட்டு இது என்னடா பெல்ட், நமக்கு என்னடா பார்சல் எப்படி வந்திருக்கு, இது யார் அமைச்சிருப்பா அப்படின்னு யோசிக்கிறா. ஆஃபீஸில் எல்லாருக்கு முன்னாடி அதை வெளியே ஃபுல்லாக தூக்கி பார்க்குறா. இன்னும் அதை பார்த்துட்டு அச்சோ திறந்துட்டாளா அப்படின்னு பயந்துட்டு ஓடி போய் டக்குன்னு அந்த பெல்ட்டு பிடுங்கிடுறான். அச்சோச்சோ இவ வேறு இதை பார்த்துட்டாலே நம்மளும் பிடிங்கிட்டோம், இப்போ ஏதாச்சும் நம்ம சொல்லி சமாளிச்சாகணுமே அப்படின்னு என்ன யோசிக்கிறான். டக்குன்னு அவனுக்கு ஒரு ஐடியா வருது, என்னன்னா இதனோட நாய்க்குட்டிக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். ஆ, அதுங்களெல்லாம் கட்டுப்படுத்தி தானே ஆகணும், அதனால தான் அதை வாங்கியிருக்கேன் அப்படின்னு மோசமாக சமாளிச்சுட்டு இருக்கான். அவன் நம்ம ஜீவு என்ன கேட்குறான்னா, உங்கள் டாகியோட பேர் மீஹோவா அப்படின்னு கேட்குறான். ஆ ஆமாம், அதோட பேர் மீஹோ தான், ஏன் நல்லா தானே இருக்குது பேர், அது ஒரு பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பூடல் அப்படின்னு ஒரு நாய் வகை
அப்படியே சொல்றான். அதுக்கு அவன் என்ன சொல்றானா, அது கழுத்து ரொம்ப சின்னதா இருக்குமே அப்படின்னு கேக்குறா. அதுக்கு என்ன என்னென்னமோ காரணம் சொல்லிட்டு இருக்கான். என் நாய்க்குட்டி நிறைய சாப்பிட்டு கழுத்து ரொம்ப பெருசாயிடுச்சு அப்படி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜீவோ என்ன சொல்றானா, இந்த பாக்ஸ் வெரி எம்டி தானே, உங்களுக்காக நானே தூக்கி போட்டுடுறேன் அப்படி சொல்றா. அதுக்குள்ள இன்னா போய் தடுக்கிறான், வேணாம் இருங்க அந்த பாக்ஸ் நானே தூக்கி போட்டுக்கிறேன் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவுக்கு எழுந்து இன்னும் வாங்குறப்ப தெரியாம அந்த பாக்ஸ் கீழே விழுந்துருது கை தவறி. அதுக்குள்ள அந்த பெல்ட் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சா இன்னொரு விஷயம் வர்றதுக்குள்ள இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அடல்ட் ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கான கூப்பன். அந்த பெல்ட்டை அவள் பார்த்த பேச்ச கொஞ்சம் கொஞ்சம் சமாளிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த கூப்பனை பார்த்தோன்னா இன்னாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப அவன் ஷை ஆகிட்டான். நான் தூக்கி போட்டுடுறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். அதுக்கு ஜீவோ என்ன சொல்கிறேன்னா, ஏன் தூக்கி போடுறீங்க, அது கூப்பன் தானே, அதில் என்ன ஆக போகுது, யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் என்ன என்னடா இவன் நம்ம இன்னும் மாதிரி பேசுகிறா அப்படின்னு பார்க்குறான். ஆனால் அதுக்கப்புறம் ஜீவோ ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்கா, என்னடா நமக்கு இவனை பிடிக்கும்னு நினச்சா இவனுக்கு ஏற்கனவே ஆள் இருக்கு போல அப்படின்னு யோசிக்கிறா. இன்டர்நெட்லலாம் யார்கிட்ட கொஸ்டின் கேட்டாலும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் ஆன்சர் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்னும் வெப்சைட்டில் போய்ட்டு இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆஃபீஸில் கூட இருந்தவங்க அந்த பெல்ட்டையும் கூப்பனையும் பார்த்துட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கமெண்ட் பண்ணுறான். அதுக்கு ரிப்ளை என்ன வருதுன்னா, அந்த விஷயத்தை அவங்க வெளியே யார்கிட்டையும் சொல்லாமல் அவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட கேஷுவலாக பேசினாங்கன்னா அவங்களும் நம்ம இன்னொன்று அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜீவோ நைட்டு ஜாகிங் பண்ணி போயிட்டு இருக்கா. அப்போ பக்கத்தில் அந்த அடல்ட் ஷாப்பை பார்க்குறா, அங்கே அந்த பெல்ட்டும் இருக்கு. அதை பார்த்தோடனே அவளுக்கு இன்னாவோட ஞாபகம் தான் வருது. இவளோட இமேஜினேஷனில் இன்னா ஒரு டாமினண்ட்டான பர்சனாகவும் அவளை ஒரு சப்மிசிவான பர்சனாகவும் வச்சுக்கிற மாதிரி அவள் இமேஜின் பண்ணி பார்க்குறா. அப்போ இன்னா ஜீவோ கிட்டே வந்து அவள் கழுத்தில் அந்த பெல்ட்டை கட்ட வரான். அதுக்குள்ளே ஜீவோ, இல்லை வேணாம் நிப்பாட்டுங்க அப்படின்ற வந்துட்டு தடுத்துடுறா. இதெல்லாம் ஜீவோட அம்மாவும் வெளியே நின்று பார்த்துடுறாங்க. இவனடா இந்த கடவாசில் நின்று பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோடனே ஜீவோ அதை பார்த்துட்டு வெக்கப்பட்ட நடத்தோடு ஓட ஆரம்பிச்சிடுறா. இரு உனக்கு வேணும்னா என்கிட்ட சொல்லுமா, நான் வாங்கி தரோம் அம்மா தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நம்மளோட அம்மால இந்த அளவுக்கு க்ளோஸா இருந்தா உண்மையிலேயே ரொம்ப ஆக்வர்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் ஜீவோவும் கஷ்டப்பட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆபீஸ்ல ஜீவோட ஃப்ரெண்டு அந்த தோங் தோங் பொம்மை எங்க இருக்கா தெரிஞ்சு எடுத்துட்டு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரும் எடுத்துட்டு வரதுக்கு போக மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் கடைசியா இன்னாவே சரி நானும் இது போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ஏன் இப்படி மாஸ்க்குள்ள உட்காந்துருக்கீங்க, வெளியே வாங்க அப்படி கேக்குறா. இன்னும் பயந்துட்டு உள்ள நின்றுட்டு இருக்கான். அப்ப ஜீவு வந்து அவனை தொடும் போது அவன் பயந்துட்டு டக்குனு கீழே விழுந்துடுறான். அச்சோ உங்களுக்கு என்னாச்சு, முதல்ல உங்களோட மூஞ்ச கம்மிங்க அப்படின்னு ஜீவு கேக்குறா. அப்பதான் இன்னும் மூஞ்ச கம்மிக்கிறான். அவன் பார்த்துட்டு ஜீவோட அழகுல மயங்கிடுறான். ஜீவு அடகு என்ன பாருங்க, நான் பேசுறது கேக்குதா இல்லையா, உங்களுக்கு பயங்கரமா அடிபட்டுருச்சு போல அப்படின்னு கேக்குறா. அந்த பொம்மையை இன்னும் தலையில மாட்டினவனே இன்னாக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஜீவு வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கூட்டிட்டு போயிடுறா. என்னவா ஹாஸ்பிட்டல்ல காமிச்சாச்சு, இப்ப அவன் நார்மல் ஆயிட்டான். ஜீவு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளை இப்ப அவன் பார்க்க போறான். சாரிங்க, என்னால உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு நிறைய ஒர்க் இருந்திருக்கும்ல ஆஃபீஸ்ல அப்படின்னு இன்னா சொல்லிட்டு இருக்கான். அதை விடுங்க, ஏதோ சாரியும் தேங்க்யூவும் என்கிட்ட சொல்லணும்னு டெக்ஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஜீவு கேக்குறா. ஓ அதுவா, சாரி எதுக்குன்னா நிறைய ஆக்வர்ட் மூமெண்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சுல, அதுக்காக. தேங்க்யூ எதுக்குன்னா நீங்க எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமும் எதுவும் சொல்லாம இருந்தீங்களா, அதுக்காக அப்படின்னு என்ன சொல்றான். அதுக்கப்புறம் ஜீவு என்ன சொல்றான்னா, நானும் சாரி சொல்லணும் சாரிங்க அப்படி சொல்றா. அதுக்கு என்ன கேக்குறான்னா, நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க அப்படின்னு என்ன கேக்குறான். இல்ல நான் கொஞ்சம் பாசியா பிஹேவ் பண்ணல, உங்கள்ட்ட நிறைய கத்தி கத்தி பேசினேன், அதுக்காக தான் சாரி அப்படின்னு ஜீவு சொல்றா. அப்படி பாசியா நடந்துக்கிறது என்னோட ஹேபிட்டாவே மாறிடுச்சுங்க அப்படின்னு ஜீவு சொல்றா. அதை கேட்டோன்னு இன்னாக்கு மூஞ்சில ஒரு பொலிவு வருது. அதுக்குள்ள என்ன கனவு உலகத்துக்கு போயிடுறான். என்னடா இது, இவன் நம்ம இனம் போல, இவளுக்கு பாசியா இருக்க பிடிக்குமா, எனக்கு மத்தவங்க பாசியா நடத்தினா பிடிக்கும் அப்படின்னு என்ன மனசுல நினைச்சுக்கிறான். இன்னொரு பக்கம் ஜீவு வேற, மத்தவங்க நினைச்சாலும் பரவாயில்ல, நானாதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஆனா இன்னும் அது எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு, ரொம்ப நன்றி நீங்க கூட ஹானஸ்டா இருந்ததுக்கு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறான். அப்பாடா, நான் கூட ரொம்ப கவலைப்பட்டாங்க, நீங்க என்ன பெர்வெர்ட் நினைச்சிருவீங்களோன்னு அப்படின்னு என்ன சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஜீவு என்ன சொல்றேன்னா, நான் உங்களை பெர்வெர்ட் நினைக்கலங்க, நான் ஏன் அப்படி நினைக்க போறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு என்ன சொல்றேன்னா, அதே தாங்க, அப்புறம் இன்னொன்னு, நீங்க வைக்கப்படாதீங்க, உங்களுக்கு ஓகேனா நீங்க என் கூட கூட பண்ணலாம் அப்படின்னு என்ன சொல்லிட்டு இருக்கான். ஜீவுக்கு உண்மை புரியல, உங்க கூட பண்ணலாமா, என்ன பண்ணலாம், எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ஜீவு கேக்குறா. அதுக்கு என்ன சொல்றான்னா, அதுக்கு என்ன சொல்றான்னா, அட நீங்க என்னோட பாஸா இருங்க, உங்களோட நாய்க்குட்டி மாதிரி என்ன ட்ரீட் பண்ணுங்க, எல்லாமே எனக்கு ஓகே தான் அப்படின்னு என்ன சொல்லிட்டு இருக்கான். அப்பாடா, என்ன மாதிரி ஒருத்தவங்க ஆபீஸ்ல இருப்பாங்க எதிர்பார்க்கவே இல்ல, கடவுள் தான் கண்ணில் காமிச்சிருக்காரு போல, ரொம்ப நன்றி அப்படின்னு என்ன சொல்லிட்டு இருக்கான். உடனே ஜீவு என்ன சொல்றான்னா, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு உடனே இன்னாக்கு மூஞ்சி ரியாக்ஷனே மாறி போச்சு. ஏங்க, நான் ஆபீஸ்ல கொஞ்சம் கல்லஞ்ச கறி வந்து நடந்துக்கிறேன், கொஞ்சம் ஸ்கேரியா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் மனுப்பி கேட்டேன், வேற ஒன்னும் இல்ல. அப்போ நீங்க நாய்க்குட்டிக்குன்னு சொல்லி ஒரு பெல்ட் வாங்கினீங்களே, அது வேற ஒரு பொண்ணுக்கு கூட இல்லையா, அது உங்களுக்கா அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்கா கேக்குறா. அதுக்கப்புறம் அவங்க இன்னாக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல, அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டான். அசிங்கமா போச்சு குமார், அந்த மாதிரி சின்ன இப்ப அவனுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் BDSM அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துட்டு வராங்க. இப்போ அதை பத்தி புரிய வைக்க போறாங்க. பொதுவா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ்ல லவ் இருக்காது, ஒன்லி லஸ்ட் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டி அப்படின்னா டாமினன்ஸ், எஸ் அப்படின்னா சப்மிஷன். இதை எல்லாரும் ஷார்ட்டா DS ன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க பாஸா இருக்கணும், இன்னொருத்தவங்க பாஸுக்கு அடிமையா இருக்கணும்.
அடுத்து கொரியாவில் நிறைய பெட் கேஃப்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இது ஒரு பெட் பார். இது வந்து நம்ம ஜீவோட ஃப்ரெண்டு நடத்திட்டு இருக்க ஒரு கடை. எப்பவுமே அவன் இங்கே வந்து டாகிஸ் கூட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா. ஆனால் இந்த வாட்டி அவன் ஃபோன் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கா. இதை பற்றி அவன் ஃப்ரெண்டு யோசிச்சுட்டு இருக்கா, என்னடா இவா எப்போ பார்த்தாலும் டாகிஸ் கூட விளையாண்டுட்டு இருப்பா, இன்னைக்கு என்னடானா ஃபோனும் கையுமா உட்காந்துருக்கா, அவளை என்ன நம்ம பார்த்துட்டு வந்துடுவா அப்படின்னு அவள் கடையில் கூட வேலை பார்க்குற கூட பேசிட்டு இருக்கா. ஜீவோ டிஎஸ்னா என்னன்னு நெட்டில் சர்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு அவள் ஃப்ரெண்டு வந்தோடனே அவளோட ஃபோனை ஒழிச்சு வச்சுக்கிறா. அவள் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறேன்னா, நான் உனக்கு டிஸ்கவுண்ட் தரேன் வா, நம்ம இன்னும் கொஞ்சம் பீர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவோ கூட்டிட்டு போகிறா. ஜீவோ அது கொத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் பீர் குடிச்சு குடிச்சு ரொம்ப போதும் இல்லை எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா அவள் ஃப்ரெண்டு கிட்ட. உடனே அவளோட ஃப்ரெண்டு, ஓ இதான் விஷயமா, என்னடி இதெல்லாம் புதுசாக இருக்கு, கேட்கவே வித்தியாசமாக இருக்கு, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு சரியாக புரியல அப்படின்னு அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா. இதே ஷாப்பில் ஒரு பையன் வேலை பார்த்தால அவனோட பேர் ஊயுக். உடனே ஜீவோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறானா, ஏ இங்கே பாரு நம்மளோட ஊயுக்கு தான் டாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதுக்குன்னு நாய் மாதிரி அவனை ட்ரீட் பண்ண சொல்கிறான் எப்போ பார்த்தாலும். உடனே ஜீவு என்ன சொல்கிறானா, ஏ பாவண்டி என்ன அவனே பயந்துட்டு இருக்கான், இந்த மாதிரி விஷயத்தை வெளியே சொன்னால் மற்றவங்க சைக்கோன் நினைப்பாங்களோ பயந்துட்டு இருக்கான், நான் எதுவும் தெரியாத மாதிரி கேஷுவலாக அப்படியே இருக்கட்டுமா இல்லை என்ன படுதுன்னு எனக்கு தெரியலடி அப்படின்ற மாதிரி அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஜீவு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவள் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, நீ ஏதோ சொல்லிட்டு இருக்கான்னா சத்தியமாக ரொம்ப வினோதமானவனாக இருப்பான் போல, உனக்கு பிடிச்சவன் அவன்கிட்ட நீ பேசு, பேசுவானெல்லாம் சொல்லலை, இருந்தாலும் நீ ஓவராக நல்லா பேசுனு வச்சுக்கோ, ஏன் நீயும் அவனை மாதிரி நினச்சிப்பான், எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு, அங்கே நிறையா மக்கள் வந்து அந்த தோங்கு தோங்குன்ற பொம்மையை பார்த்துட்டு இருக்காங்க. அது இவங்க கம்பெனி செஞ்ச பொம்மை தான், இப்போ அது யூடியூப்ல வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஜீவோ அவளோட மேனேஜர் ஹெட் குவார்டர்ஸ்க்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஜீவோ ஹெட் குவார்டர்ஸ்க்கு போகிறத இன்னும் தூரத்துலேருந்து பார்த்துட்றான். அதுக்கப்புறம் இன்னும் வேகமாக ஓடி வரான், இருங்க ஜீவோனாலும் உங்கள் கூட வரேன் அப்படி சொல்கிறப்ப அவள் என்ன சொல்கிறான், இல்லை பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க உங்க ஒர்க்க பாருங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டுடுறா. அதுக்கப்புறம் நைட் ஈவெண்ட் நடந்த இடத்துல டின்னர் வைக்கிறாங்க. எல்லாருக்கும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ஜீவோ அவங்களோட ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் இன்னா இவங்க மூணு பேரும் ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜீவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன இன்னும் கிரில்லெலாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் கூட பண்ண தெரியுமா, நல்லா பண்ணுவீங்க போலயே, சூப்பர் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னென்ன சொல்கிறான்னா, ஏதோ ஓரளவு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஜீவோ என்ன சொல்கிறான்னா, ஏன் பசங்களாக இருந்தால் பண்ண தெரியக்கூடாதா, நான் அவங்களும் பண்ணணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பக்கத்து டேபிள் இருக்க ஒருத்தர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, பொண்ணாக பிறந்தாலும் எப்படி சமைக்கணும்னு தெரியணும், அப்போ தான் அவங்களுக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. அது ஜீவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவன் என்ன சொல்கிறான்னா, அச்சா அடுத்தவங்களை டாமினேட் பண்ணாலே எனக்கு பிடிக்காது அப்படி சொல்கிறா. அதை இன்னமும் காதில் வாங்கிடுறான். அதுக்கப்புறம் ஜீவோட ஃப்ரெண்டு வீட்டு கிளம்புறாங்க. ஏ ஜீவோ பை பைடி நான் போயிட்டு வரேன், உன் க்ரஷோட ஜாலியாக இருந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜீவுக்கு ஏதோ ஒரு நாய் அடிபட்டு வழியில் கத்துற மாதிரி சவுண்ட் கேட்குது. என்ன ஏதோ சத்தம் அப்படின்னு திரும்பி பார்க்குறா. அதை பார்த்தோன்னே அவள் பயந்துடுறா. அடைச்சா என்னடா இதுன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா இன்னும் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இன்னாச்சு உங்களுக்கு ஏன் அழுதுட்டு இருக்கீங்க அப்படி போய் கேட்குறா. அதுக்கு என்ன சொல்கிறான்னா, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் உங்களுக்கு டாமினேட்டாக இருக்கவே பிடிக்காதுன்னு நீங்கள் சொல்லி காமிச்சிங்கல்ல, எனக்கு தெரியும் எனக்கு இப்போ இந்த வேலையை விட்டு போகணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் வந்தவொடனே திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு என்ன சொல்லி அழுது பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் நான் ஒரு பெர்வெர்ட் தான், நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு நான் அழுதுட்டு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஜீவோ என்ன சொல்கிறேன்னா, நான் உங்களை அப்படி நினைக்கவே இல்லைங்க அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஹேனா கிட்டே உங்ககிட்டையும் தவிர வேறு யார்கிட்டையுமே என்னோட கேரக்டர் பற்றி நான் சொன்னதே கிடையாது தெரியுமா அப்படின்னு நான் அழுது சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹேனாவா அது யாரு அப்படி ஜீவ் கேட்குறப்ப அவன் என்ன சொல்கிறானா, ஓ அது என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்கான். நான் ஒரு பெர்வெர்ட்ன்றதுனால அவன் என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா, என்னால் இன்ன வரைக்கும் அதை மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அழுதுட்டு இருக்கான். அதுக்கு ஜீவோ என்ன சொல்கிறானா, பெர்வெர்ட்டாக இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க, எல்லாருக்கும் அப்பப்போ அப்படி ஒரு தாட் இருக்கு தான் செய்யும், உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமோன்னு நினச்சி தான் நான் உங்கள்ட்ட கொஞ்சம் பேசாமல் அவாய்ட் பண்ணி போயிட்டு இருந்தேன் அப்படின்னு ஜீவு சொல்கிறா. அப்படி சொன்னவொடனே இன்னும் திரும்பவும் ஹாப்பி ஆகிடுறான். உடனே அவன் கேட்குறான்னா, அப்போ ஓகே ஜீவு நீங்கள் என்னோட பாஸாக இருக்கீங்களா, நான் உங்களோட நாய்க்குட்டியாக இருக்கேன் அப்படின்னு திரும்பவும் இன்னும் ஆரம்பிச்சிட்டேன் மறுபடியும். அதுக்கு ஜீவுன்னு சொல்கிறேன்னா, இல்லைங்க அதெல்லாம் முடியாது, நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்னு ஜீவு சொல்லிடுறா. உடனே இன்னமும், சரி விடுங்க நான் இதை பற்றி திரும்பி உங்கள்ட்ட பேசவே மாட்டேன், விடுங்க நம்ம கேஷுவலாக இருப்போம் சொல்லிட்டு அவனே கிளம்பிட்டான். அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ்க்கு போய் ஜீவு இன்னும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவனை சுற்றி எப்பவுமே நாலு பொண்ணுங்க இருந்துட்டு இருக்காங்க. என்னதான் இன்னும் கேட்டதுக்கு ஜீவு முடியாதுன்னு சொன்னாலுமே ஜீவோக்கு மற்ற பொண்ணுங்க அவன் கிட்ட பேசுறது பிடிக்கல. உடனே ஜீவோட ஃப்ரெண்டு, ஏன் அப்படி அவனை குருகுருன்னு பார்த்துட்டு இருக்க, அவனை மயக்க ட்ரை பண்றியா அப்படின்னு கேக்குறாங்க. சாச்சா நான் ஏன் பண்ண போறேன் அப்படின்னு ஜீவும் சமாளிச்சிடுறா. இன்னைக்கு காலையில இருந்து ஜீவும் இன்னும் ஆஃபீஸ்க்கு வந்ததுல இருந்து பேசிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம ஜீவு இன்னாக்கு மெசேஜ் பண்ணிருக்கா, கொஞ்சம் லாஞ்சுக்கு வர முடியுமா, உங்ககிட்ட கொஞ்சம் பிரைவேட்டே பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. என்னடா இப்போ நம்மளை தனியாலாம் கூப்பிட்றான்னு இன்னாக்கி கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவனை லாஞ்சுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன வந்து என்ன விஷயம் ஜீவு இது கூப்பிட்டுருந்தீங்களே தனியாக என்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஒரு ஐ மாஸ்க் எடுத்து காமிக்கிறேன் அதை போட்டுக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறான். அதாவது தூங்கும் போது கல்ல மாட்டிப்போம்ல அது, அதை பார்த்துட்டு என்ன நீங்கள் என்னோட மாஸ்டர் ஆக போகிறீங்களா என்ன அப்படி சந்தோஷமாக கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஃபஸ்ட்டு கண்ணில் மாட்டுங்கன்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் என்ன ஒரு சேரில் உட்கார வச்சு நிறைய கேள்வி கேட்குறான். அவன் முதல்ல என்ன கேட்குறான்னா, அன்றைக்கி நைட்டு நீங்கள் எதுவும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் சத்தியமாக எனக்கு பெருசாக புரியல, இன்றைக்கி திரும்பவும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை ஜீவு நான் என்ன மாதிரி ஆள், என்னோட கேரக்டர் எப்படிப்பட்டது இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் வந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்களா, நீங்கள் ரொம்ப மெச்சூராக இருக்கீங்க, உங்களுக்கு மற்றவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க தெரியுது அப்படின்னு என்ன சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி சொல்கிறாங்க இனிமேல் சத்தியமாக உங்கள்ட்ட நான் அந்த மாதிரி பேசவே மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் நான் லைனையும் கிராஸ் பண்ண மாட்டேன் ஓகே அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிடுறான். என்ன அப்படியே உங்கள்கிட்ட பேசுகிறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். உடனே என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் நான் அவாய்ட்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவாய்ட் பண்ணாமல் எப்போ உங்களால் கேஷுவலாகவே இருங்க அப்படின்னு ஜீவு சொல்லிடுறான். உடனே இன்னும் ஹாப்பி ஆகிடுறான். அந்த மாதிரி பேசுகிறதையும் அவாய்ட் பண்ண வேணாம்னு
சொல்லிட்டா. ஸோ அவள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்ப இன்னும் வெளியில் மலையில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு கொடை பிடிச்சிட்டு நினைக்கிறான் ஜீவுக்காக. ஜீவு என்ன கேட்குறனா, நீங்கள் எதுக்காக எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு என்ன என்ன சொல்கிறேன்னா, இல்லை நீங்கள் என்னோட மாஸ்டர், நான் உங்களுக்கு ஒபே பண்ணிட்டுருக்கேன், வேற ஒன்றும் பண்ணலை அப்படின்னு என்ன சொல்கிறான். ஆனால் திடீர்னு ஜீவு அவளோட மனசை மாற்றிக்கிட்டா. அவன் என்ன சொல்கிறான்னா, சரி நான் உனோட மாஸ்டராக இருக்கேன், நீ என்னோட சர்வெண்ட்டாரு அப்படின்னு சொல்லிடுறா. அதை பார்த்தோன்னா இன்னும் ஷாக் ஆகிடுச்சு. இப்போ ஒத்துக்கிட்டீங்க, ஆனால் உடனே நாளைக்கு உங்களோட மனசை மாற்றிக்காதீங்க அப்படின்னு என்ன சொல்கிறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ஜீவு டிஎஸ்னா என்னன்னு செக் பண்ணிட்டு இருக்கா. ஒரு மாஸ்டர் எப்படி டாமினண்டாக இருக்கணும், ஒரு சப்மிசிவ் பர்சன் எப்படி அடிமையாக இருக்கணுன்றதெல்லாம் போட்டிருக்கு. இது எல்லாத்தையும் அவன் நெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிறா. அது மட்டும் இல்லாமல் இன்னும் திடீர்னு நம்ம ஜீவோட காலை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஜீவவும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவன் இன்னும் அவன் சர்வெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு ஜீவு வேகமாக இன்னும் அவனோட முடிய பிடிச்சி இழுத்து அவனை திட்ட ஆரம்பிக்கிறா. இன்னும் யார் அது இவ்வளோ ஃபோர்ஸ் எடுக்கிறதுன்னு பார்க்குறப்ப தான் தெரியுது அது அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஹனா. உன்ன மாதிரி ஒரு மோசமான பவர்ட்டை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்றா. முதல்ல அங்கே ஜீவு தான் இருந்தா, இப்போ எப்படி ஹனா வந்தா யோசிக்கிறப்ப தான் தெரியுது. கடைசியில் அது இன்னும் அவட கனவு. அவனுக்கு ஜீவு இவனை அடிமைப்படுத்தணுன்ற ஆசையெல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ரெண்டு பேரும் ஆஃபீஸ் மீட் பண்ணிக்கிறாங்க. ஜீவு என்ன சொல்றான்னா, நம்ம ரிலேஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் அவங்களோட கேம் ஆரம்பிக்கும். இங்கே இவங்க கேம்னு எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மூணு மாதத்துக்குள்ளே இவங்க தகாத வார்த்தைகளோ இல்லை அவதூறான வார்த்தைகளோ பேசிட்டாங்கன்னா உடனே அவங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி ஆகணும், அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகிடும். இன்னும் ஆசைப்படுறது ஜீவு இன்னும் அவன் அடிமைப்படுத்தணுன்றது மட்டும்தான். அதனால ஃபிசிக்கலாக அவங்களுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது, ஜஸ்ட் அவனை அடிமைப்படுத்தணும், அவனை கொடுமைப்படுத்தணும். அது மட்டும்தான் இன்னாவோட ஆசையாகவே இருக்குது. அதை இன்னாவே ஜீவு கிட்டே டேரெக்டாக சொல்லிடுறோம், நான் நாட்டியாக எதுவும் பண்ண மாட்டேன், பட் நீங்கள் என்ன அடிக்கணும், திட்டணும், நிறையா வார்த்தைகளை யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி மட்டும்தான் அவன் கேட்குறான். ரெண்டு பேரும் இது எல்லாத்துக்கும் ஒத்து போய் சைன் போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இன்னிலேருந்து அவங்களோட கேம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு லாட்ஜுக்கு போகிறாங்க. அங்கே போய் அவங்களோட வேலையை ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. லாட்ஜுக்கு போன உடனே இன்னும் ஆசாசியாக வாங்கி வச்சு அந்த பெல்ட் எடுத்து வைக்கிறான். அந்த பெல்ட்டை பார்த்துட்டு ஜீவோ அந்த பெல்ட்டை எடுத்து இன்னாவோட கழுத்தில் கட்டுறா. உடனே இன்னா ரொம்ப சந்தோஷம், தாங்க முடியல. அந்த பெல்ட்டை கட்டினோடனே இன்னும் கொஞ்சம் நாய் மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிடுறான். இது எப்படி சொல்கிறதுனா எனக்கு ஃபன்னியாக தான் இருக்குது, இருந்தாலும் அந்த சீன் கொஞ்சம் சீரியஸாக போய்கிட்டு இருந்துச்சு. ஜீவு நாய்க்கு போடுற பெடிகிரி சாப்பாடை எடுத்து கொடுக்குறா, அதையும் இன்னா விட்டு வைக்காம சாப்பிட்டுடுறான். இந்த சீனில் இன்னா ஒரு உண்மையான நாயாகவே மாறிட்டான். இது ஜீவோக்கே கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக தான் இருக்குது, ஸ்டில் அவ அதை மேனேஜ் பண்ணிக்கிறான். இது லாட்ஜ் தானே, ஸோ எல்லாரும் அதுக்காக தான் வந்திருப்பாங்க. பக்கத்து ரூம்லேருந்து கொஞ்சம் சவுண்டு கேட்டவுடனே இன்னா நாய் மாதிரி குழக்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கு ஜீவு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் துடிச்சிக்கிட்டு இருக்கா. ஏய் கத்தாத அமைதியாருன்னு கத்துறான். ஆனால் இன்னும் சத்தமாக நாய் மாதிரி குழக்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஜீவு ஒரு நாயை ட்ரீட் பண்ணுற மாதிரி, ஏய் ஷூ அமைதியாரு ஷூ அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறான். உடனே பக்கத்து ரூமில் இருக்கிறவங்களாம், யோ யார் என் நாயெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்தது, ஒரே தொல்லையா போச்சு போங்க அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த லாட்ஜோட ஸ்டாஃப் வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஸோ நீங்க இப்போ கிளம்பி ஆகணும்னு சொல்லி அமுச்சு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. இன்னும் ஜீவு ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஜீவு என்ன சொல்றான்னா, இன்னைக்கு நீங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறோம். ஆனால் அதுக்கப்புறம் அவளை யோசிக்கிறா, சே இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் இன்னா ஜீவு ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வரான். ஏன்னா அன்னைக்கு அவளோட பர்த்டே, ஸோ கேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். கேக்கெல்லாம் வெட்டினதுக்கு அப்புறம் ஜீவுக்கு இன்னும் ஒரு ப்ரெசன்ட் கொடுக்குறான். அது என்னதுன்னா ஒரு ரெட் ஹீல்ஸ். அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, செக்ஸியாகவும் இருக்கு. அதை பார்த்துட்டு இது எனக்காக வாங்கினீங்க அப்படின்னு ஜீவு கேட்குறா. அதுக்கு என்னவும், ஆமா உங்களுக்காக தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு அந்த ஹீல்ஸ் அவனே போட்டு விடுறான். அதுக்கப்புறம் என்ன வழக்கமா எதிர்பார்க்கறத எதிர்பார்க்கறான். அதை ஜீவவும் புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, உன் மேலே ஏறி மிதிக்கவான் கேட்குறா. அதுக்கு என்னவும் கண்டிப்பா அப்படி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இந்த புது ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு இன்னாவோட முதுகுலவை ஏறி மிதிக்கிறா. ஆனால் அதை இன்னும் என்ஜாய் பண்ணுறான். ஆனால் வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் அவன் முதுகு ஃபுல்லாக ரொம்ப காயமாக இருக்குது, ஒரே ரத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் ஜீவுக்கு இந்த விஷயம்லாம் பிடிக்காம இருந்துச்சு, ஆனால் போக போக அவளே அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஜீவு அன்னைக்கு நைட்டு டின்னரில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஜீவோட ஃப்ரெண்டு ஹேமி என்ன கேட்குறான்னா, ஏ என்ன டீ டின்னருக்கு போனீங்க, எப்படி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சா, கண்டிப்பாக உனக்கு கிஃப்ட் கொடுத்துருப்பான், அது மட்டும் இல்லாமல் நிறைய சீக்ரெட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பீங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் லேடி அப்படின்னு ஜீவு சொல்லிடுறா. ஹேமி ஒர்க் பண்ணுற அதே பாரில் வூயுக்குன்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவனுக்கு ஹேமியை ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஹேமிக்கு பெருசாக அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் ஏற்கனவே லீஹன் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு வேற ஒரு ஒர்க் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால இப்போது எதுவாக இருந்தாலும் ஜீவு கிட்டே கேட்டு செய்யுங்கன்னு சொல்லிடுறாங்க. அந்த லீஹனும் ஓகேன்னு சொல்லிடுறான். நம்ம ஜீவு அந்த லீஹன் கிட்ட ரொம்ப பாஸியாக நடந்துக்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் விஷயமா நிறைய ஆர்டர் போடுறா. நம்ம என்னதான் அவனை தவிர வேற யார்கிட்ட ஜீவு பாஸியா நடந்துகிட்டாலும் பிடிக்காது. அதே மாதிரி இப்ப ஜீவு லீஹன் கிட்ட பாஸியா நடந்துக்கிறதும் உனக்கு பிடிக்கல. அப்புறம் லீஹன் கியூட்டா ஒரு கேரட் மாதிரி இருக்கிற பெண்ணை யூஸ் பண்ணிட்டு இருக்கான், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நைட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்த ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஜீவு கேண்டில் உருக்கி இன்னாவோட முதுகில் ஊத்துறா. இது மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான், ஆனால் அவன் ஜாலியாக தான் இருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் ஜீவு இன்னாவை ஃபுல்லாக கட்டி போட்டு அவனை பனிஷ் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரியே வார வாரம் நடந்துகிட்டு இருக்கு எப்போவுமே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இத்தனைக்கும் ஃபிசிக்கலாக எதுவுமே நடக்கல, இருந்தாலுமே அவங்க ஜாலியாக தான் இருக்காங்க.
ஒரு நாள் இன்னும் ரொம்ப கோவந்துருச்சு. ஸோ லீஹனை போட்டு வாட்டி எடுத்துட்டு இருக்கான். லீஹன் என்ன சொல்றான்னா, இல்ல உண்மையில ஜீவ கொஞ்சம் செக்ஸியா இருக்காங்க, அவங்க ஹாட்டா இருக்காங்க, எனக்கு அவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். இதுக்கு இன்னும் வழியும் லீஹனை திட்ட முடியல, ஏன்னா இன்னும் ஒன்றும் ஜீவோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. அதுக்கப்புறம் நைட்டு இன்னும் ஜீவ கிட்ட மெசேஜ் பண்ணியிருக்கான், உங்கள்ட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். என்ன விஷயம்னா, என்ன கூப்பிட்டுருந்தீங்களே அப்படின்னு ஜீவ கேட்கறா. அதுக்கு இன்னும் என்ன சொல்றான்னா, நான் திரும்ப மாத்தி மெசேஜ் சென்ட் பண்ணிட்டேன் அப்படி சொல்றான். உடனே ஜீவு, ஓ அப்படியா, இதை மினிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படி கேஷுவலா கேட்கறா. இப்போ ஜீவு கேஷுவலா கேட்டது இன்னாக்கு பிடிக்கல, இன்னும் தெரியாதமா மாத்தி மெசேஜ் அனுப்பி தப்பு பண்ணிட்டான். இப்போ அதுக்கு ஜீவு அவனை பனிஷ் பண்ணணும்னு எதிர்பார்க்கறான். ஜீவு ஆக்சுவலா நல்ல மூட்ல தான் இருந்தா, இவன் சொன்னதுனாலதான் இப்ப பெல்ட் எடுத்து அவன் அடிக்க ஆரம்பிச்சிடுறா. அவ அடிக்கிற அடியில டேபிள்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருது, அதுல அந்த லீஹனோட கியூட்டான கேரட் பெண்ணும் கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் என்ன என்ன சொல்றானா, நீங்க ஏன் ஃபேக்கா இருக்கீங்க, உங்களுக்காவே உண்மையில கோபம் வரணும், நான் சொன்னதுக்கு அப்புறம் கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு என்ன கேக்குறான். அதுக்கப்புறம் தான் ஜீவுக்கு புரிய வருது, நம்ம உண்மையில கோவப்படணும்னு சொல்லிட்டு அவ பயங்கரமான உச்சகட்ட கோவத்துக்கு போயிடுறா. எதுக்கு மெசேஜ் மாத்தி சென்ட் பண்ண, உனக்கு ஒழுங்கு அனுப்ப தெரியாதா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறா. அவனை போட்டு அடி அடினு அடிக்கிறா. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல இருந்த செக்யூரிட்டி கேபினுக்கு வந்து கேக்குறாரு, இன்னும் யார் வீட்டுக்கு போல என்ன இங்க இறச்சிருக்கீங்களான்னு கேக்குறாரு. ஆனா அப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரும் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் லேட்டா எஸ்கே பைய கார்ல வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஜீவு ஃபீல் பண்ணுறான், நம்ம அவன் அடிக்கிறதுமே நல்லா இருக்கு, நம்ம கடைசி வரைக்கும் அவனுக்கு மாஸ்டராகவே இருந்துடலாம் போலயே யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆயிடுச்சு, அந்த வாரத்தில் ஏதோ ஒரு நாள் இவங்க திரும்பவும் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஜீவு அடிச்சாடியில் இன்னாக்கு முதல்ல நிறையா ரத்தம் வந்துடுது, காயமாயிடுது. ஸோ அதுக்கு இவ்வளோ ஆயின்மெண்ட் போட்டுட்ருக்கா. அப்போ டக்குன்னு இன்னாக்கு ஒரு கால் வருது, அது யாருன்னா அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஹனா. அவன் அந்த காலை கட் பண்ணிடுறான். ஜீவு கேட்குறப்ப, இல்லை இல்லை அவளை தான் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறான், நான் எதுவும் பண்ணலன்னு சொல்கிறான். அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஜீவு வாக்கிங் போயிட்டுருக்கா. அப்போ அந்த இடத்துல வூயுக்கும் டாகியை கூட்டிகிட்டு வாக்கிங் வந்துட்டு இருக்கான். ஜீவோட ஃப்ரெண்டு ஹேமி இருக்காள், அவன் நிறையா பசங்களை டேட் பண்ணுவாள், இருந்தாலுமே எதுவுமே விளங்காது. ஹே வூயுக்கு உன்னோட லவ் அவகிட்ட சொல்லிட்டுனு ஜீவு சொல்கிறா. அதுக்கு அவனை சொல்கிறானா, எங்கே சொல்கிறது, இன்றைக்கி கூட அவள் டேட்டிங்க்கு தான் போயிருக்கா அப்படின்னு அவன் சோகமாக கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் இன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஹனா அவரை இப்பெல்லாம் ரீசெண்டாக என்னக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்கு எனக்கு ஆஃபீஸில் சொல்லிட்டு என்ன ஃபோனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஜீவும் இன்னமும் ஏதோ அதிசயமாக வெளியே வந்திருக்காங்க. பொதுவாக அந்த மாதிரி டேட்லாம் பண்ண மாட்டாங்க, பட் கிட்டத்தட்ட இது ஒரு டேட் மாதிரி தான். ஜீவு அவளோட கையிலையும் இன்னாவோட கையிலையும் சேர்ந்து ஒரு கப்ஸ் மாட்டிடுறா, அதாவது ஹேண்ட் கப்ஸ் போட்டுடுறா. இன்னாவுக்கு இது ஷாக்கிங்காக தான் இருக்குது, இங்கே கூட அதை போடணும்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் ஹேமி டேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நீ கிளம்பினால அந்த பையன் வந்திருக்கான். ஓ நீங்க தான் அவங்களா, சரி வாங்க நம்ம போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணலான்னு அடிக்கடி இன்னாவும் ஜீவும் போற மாதிரியான இடத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் போறாங்க. இந்த பையன் அப்படியே இன்னாவுக்கு ஆப்போசிட்டா இருக்கான், இன்னும் அடிமையா இருக்கணும்னு ஆசைப்படுவான், இவன் அடிமை படுத்தணும்னு ஆசைப்படுறான். அதை கேட்டுட்டு ஹேமியை ஷாக் ஆயிடுறா, என்னது அப்படின்ற மாதிரி கேட்கறா. என்ன ரெடியா அப்படின்னு அந்த பையன் கேட்கறான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹேமிக்கு பிடிக்காது, சோ இப்ப வசமா மாட்டிக்கிட்டா, இப்படி தப்பிக்க போறானே தெரியல. இன்னாவும் ஜீவும் சேர்ந்து ஒரு காஃபி ஷாப்புக்கு போயிருக்காங்க, தெரியாம அவங்களோட காஃபியை தள்ளி விட்டுடுறாங்க. கீழே விழுந்த காஃபியை கூட உங்களால எடுக்க முடியல, ஏன்னா அவங்க கையில விலங்கு போட்டுருக்கு. அங்க இருக்கிற எல்லாருமே அதை பாத்துட்டுறாங்க, பாத்துட்டு வியர்டான ஒரு லுக் விடுறாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஜீவு என்ன கேக்குறானா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டேட்டிங் போலாமான்னு கேக்குறா. அதுக்கு என்ன சொல்றானா, சாரி மன்னிச்சிருங்க, டேட்டிங் மட்டும் நான் செய்யவே மாட்டேன் சொல்லிடுறான். இது என்னோட ஆர்டர் அப்படின்னு ஜீவு சொல்றா, இருந்தாலும் என்ன கேட்க மாட்டேன்றான். அதுக்கப்புறம் ஜீவுக்கு ஹேமி கிட்ட இருந்து ஒரு கால் வருது. நல்லவேளை ஜீவு அந்த கால் அட்டன் பண்ணிடுறா. உடனே ஹேமி என்ன சொல்றானா, நம்ம இப்படி ஒரு லாட்ஜ்ல இருப்போம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதுவும் ரூம் நம்பர் 506ல நம்ம போயிருக்கோம் அப்படின்னு உளறிட்டு இருக்கா ஹேமி. அந்த பையனுக்கு ஒண்ணு புரியல. கடைசியில பார்த்தா இன்டெரக்டா ஜீவுக்கு புரிய வைக்க பாக்குறா ஹேமி. இவ பேசுறதுலாம் அமைதியா லைன்ல நின்று ஜீவு காதுல வாங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவ புரிஞ்சுக்கிறா ஹேமி ஏதோ ஆபத்துல மாட்டிக்கிட்டான்னு. அதுக்கப்புறம் ஜீவு இந்த விஷயத்த இன்னா கிட்டையும் சொல்லி புரிய வச்சிடுறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பறந்துகிட்டு ஓடி வர்றாங்க ஹேமியை காப்பாத்த. கையில வர ஹேண்ட் கப் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு, சாவியை வேற தொலைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ரூமுக்கு வந்துடுறாங்க. நான் தான் ஜீவு வந்திருக்கேன் ஹேமி, கதவு தரேன்னு சொல்லிட்டு ஜீவு கத்துறா. அதுக்கப்புறம் ஹேமியை கதவு தந்து சொல்றா, நீ ரொம்ப லேட்டா வந்துட்டேன்னு. அதுக்கப்புறம் ஜீவு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அப்போ ஹேமி தப்பு நடந்து போச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறா. கடைசியில் பார்த்தா ஹேமியை ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை படுக்க வச்சிட்டா. நல்ல வேலை ஏதோ ஹேமி கிட்ட சேஃப்டிக்காக அந்த எக்யூப்மெண்ட் இருந்ததுனால தப்பிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஹேமி இன்னாவோடையும் ஜீவோடையும் சேர்ந்து காரில் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அப்போ ஹேமி என்ன சொல்கிறானா, ஓ ஜீவு நீ அடிக்கடி சொல்வியா ஒருத்தர் இன்னான்னு, அவர் இவர் தானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நல்லா ஹேண்ட்ஸமாக தான் இருக்காரு, பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறா. அந்த கார் ரைட் ரொம்ப சைலண்டாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஜீவு தனியாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன ஃபீலிங்னா, ஜீவு இன்னாவை ட்ரூவாக லவ் பண்ணா, ஆனால் இன்னும் டேட்டுக்கு கூப்பிட்டப்ப கூட வரல. அப்போ அவனுக்கு லவ் பிடிக்கல போல, லஸ்ட் மட்டும் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஆனால் இப்போ தான் இவங்க இன்னாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவே காமிக்கிறாங்க. அதில் என்ன நடந்திருக்குன்னா, முன்னாடி இன்னும் அவனோட எக்ஸ் கிட்ட ஜாலியாக தான் இருந்திருக்கான். அவன் ரொமான்டிக்காக தச்சு ட்ரை பண்ணால் அது ஹனாக்கு பிடிக்காது, அதனாலே அவன் செய்யாமல் அதை தடுத்துட்டான். ஹனாக்கு எப்படி லவ் பிடிக்காதோ அதே மாதிரி ஜீவுக்கு லவ் பிடிக்காதோ, ஒருவேளை நான் ஜீவோ லவ் பண்ணுறேன்னு சொன்னால் ஜீவு என்ன விட்டுட்டு போயிடுவாளோன்ற பயத்தில் தான் ஜீவு கிட்ட இந்த மாதிரி இவன் நடந்துக்கிறான். ஆனால் உண்மையிலே ஜீவு எதிர்பார்க்கறது லவ் தான், இந்த மாதிரி விஷயங்களே இல்லை. அதுக்கப்புறம் வூயுக் ஹேமிட்ட கேட்குறான், எனக்கு உன பிடிக்கும்னு சொன்னேன், ஆனால் நான் எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்கியே அப்படி கேட்குறான். அதுக்கு ஹேமி என்ன சொல்கிறானா, நான் தான் பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன், ஏன் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு திட்டுறா. அதுக்கு வூயுக்கு என்ன சொல்கிறான்னா, ஆமாம் உனக்குலாம் என்ன மாதிரி ட்ரூவா லவ் பண்ணுற பசங்களை எங்கே பிடிக்க போகுது, காலையில் ஒருத்தர் தப்பாக நடந்துக்கு ட்ரை பண்ணானே அவனை மாதிரி ஆளுங்களை தான் பிடிக்கும் அப்படி சொன்னானே. ஹேமியை கொஞ்சம் ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் ஜீவுக்கு இன்னாக்கும் கான்ட்ராக்ட் முடிய போகுது, 3 மாதம் ஆக போகுது, இதுதான் அவங்களோட கடைசி பிளேவாக இருக்க போகுது. ஜீவு எப்படிலாம் பனிஷ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இன்னும் இன்னொரு பக்கம் அவளுக்கு கேக்கு டெசர்ட்ஸ்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்கான்.
அதுக்கப்புறம் என்ன வீட்டு கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. ஜீவு தான் வந்திருக்கான்னு ஆசையா கதவு திறக்கிறான். கடைசியில பார்த்தா ஹனா வந்திருக்கா. நீ எதுக்கு இப்ப வந்திருக்கு அப்படின்னு என்ன கேக்குறப்ப அவ என்ன சொல்றான்னா, எனக்கும் என் பாய் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, நம்ம திரும்ப ஒன்னா இருக்கலாமான்னு கேக்குறா. அதுக்கு என்ன ஒத்துக்கல. உடனே ஹனாவுக்கு கோவம் வந்துருச்சு, எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ஆசாசியா பண்ணி வச்சிருந்த கேக் எல்லாம் தூக்கி போட்டு உடச்சிடுறா. அதுக்கப்புறம் ஹனா இன்னா வீட்டு விட்டு போயிடுறா. இன்னா வீட்டு விட்டு போனதுக்கு அடுத்த ஸ்பாட்டு ஜீவு வீட்டுக்கு வந்துடுறா. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்களா என்ன அப்படின்னு கேக்குறா. அதுக்கு இன்னா இல்லைன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்த வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு என்ன வேணும்னாலும் கேள்விதான் நம்மளோட கடைசி பிளேவா இருக்க போகுதுன்னு ஜீவு சொல்றா. ஆனா இன்னா டக்குன்னு ஜீவு ஹக் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஜீவு வேணா தலுங்கன்னு சொல்லி அவன் கேட்கல. அதுக்கப்புறம் ஜீவு இன்னாவை பிடிச்சி தள்ளி விட்டுடுறா. இதெல்லாம் கான்ட்ராக்ட்லேயே இல்ல, நீங்க விதியை மீறிட்டீங்கன்னு சொல்றா. அதுக்கப்புறம் இன்னா ஏன் நான் தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவன் சொல்றான்னா, போ நம்ம நிப்பாட்டிக்கலாம், இதோட முடிஞ்சு போச்சு இல்லான்னு சொல்லி கான்ட்ராக்டே முடிச்சுக்கிறா. அதுக்கு அடுத்த நாள் இன்னும் ஆஃபீஸ்க்கு போறான். அப்ப லீஹன் என்ன கேட்கறான்னா, என்ன சார் உங்களோட கன்னடிய காணம் எப்பவுமே போட்டிருப்பீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு என்ன சொல்றானா, இல்ல பரவாயில்ல இன்னைக்கு இல்லாமலே இருக்கட்டும்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் லீஹன் நைட்டு ஆஃபீஸ்ல நடந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் காதுல வாங்கி பாக்குறான். அப்ப உனக்கு சூப்பரான ஒரு விஷயம் மாட்டிருக்கு. அதை பார்த்தவொடனே லீஹனுக்கு அதிர்ச்சி தாங்கல, என்னடா இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு அவனே ஆச்சரியமாயிட்டான். அதுக்கப்புறம் ஜீவுக்கு மெசேஜ் பண்றான். ஜீவு உங்களை பத்தி தான் இப்ப மெசேஜ் பரவிக்கிட்டு இருக்கு, உடனே குரூப்புக்கு வாங்க, அங்க இருக்கிற வாய்ஸ் மெசேஜை கேட்டு பாருங்கன்னு சொல்லி சொல்றான். இவ்வளவு என்னடா அதுன்னு கேட்டு பாக்குறப்பதான் தெரியுது, அன்னைக்கு ஒரு நாள் லேட் நைட்ல இன்னாவும் ஜீவும் சேர்ந்து ஆபீஸ்ல விளையாண்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ரெக்கார்டிங் தான் இங்க இருக்கு. ஆபீஸ்ல ஒர்க் பண்ற எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் இன்னாவை மீட்டிங் ரூமுக்கு கூப்பிடுறாங்க. இன்னாவும் போய் பாக்குறான். ஜீவு இன்னா ரெண்டு பேரும் பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க. ஆபீஸ்ல உங்களை வேலை பார்க்க சொன்னா நீங்க என்ன வேலை பார்த்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஜீவு இதெல்லாம் காதல வாங்கிட்டு அமைதியா இருக்கா. ஆனா இன்னும் அமைதியா இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், ஜீவு எது தப்பு பண்ணல, நான் தான் இதெல்லாம் பண்ண சொல்லி கேட்டேன், அதனாலதான் அவங்க பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லிடுறான். இன்னும் உங்களுக்கு என்ன மண்ட குழம்பு போயிடுச்சா, எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்களேன் அப்படின்னு ஜீவு சொல்றா. அதுக்கு இன்னும் என்ன சொல்றான்னா, இல்ல நான் அமைதியா இருக்க முடியாது, இனிமேல் நீங்க ஒன்னு என்னோட மாஸ்டர் கிடையாது, இனிமேல் நான் உங்களுக்கு ஒபே பண்ணியும் பேச மாட்டேன், என்ன பேச விடுறத பேச விடுங்க என்ன அப்படி சொல்லி இன்னும் கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, ஆமா எனக்கு ஜீவு ரொம்ப பிடிக்கும், நான் அவங்களை லவ் பண்றேன் தான், இனிமேல் நாங்க ஆபீஸ்க்குள்ள இதெல்லாம் வச்சுக்க மாட்டோம், நாங்க வெளியே வச்சுக்கிறோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு அங்க இருக்கிற மேனேஜர்ஸ் எல்லாம் ஆடி பண்ணிக்கிறாங்க. இரடா இவன் இப்படி எல்லாத்தையும் ஓப்பனா பேசிட்டு இருக்கான்னு பாக்குறாங்க. ஆமாங்க நான் ஓப்பனாவே பேசுறேன், நீங்க வேலை விட்டு தூக்கினாலும் பரவாயில்ல, ஆனா அதுக்குன்னு இப்படி ரெக்கார்ட் எல்லாம் வெளியே கொண்டு போய் காமிப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல ச அப்படின்னு இன்னும் சொல்றான். அதுக்கப்புறம் ஜீவும் சொல்றான், சாரி சார் இனிமே இப்படி நடக்காது, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் விட்டு ரெண்டு பேரும் வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஜீவு என்ன கிட்ட என்ன கேக்குறான்னா, அப்ப உண்மையில உங்களுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு என்னவும், ஆமா எனக்கு உண்மையில ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். இப்போதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் உண்மையான கப்பல்ஸ் மாதிரி பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க நல்லா பேசினாலுமே அவங்களுக்குள்ள லவ் இல்ல, வெறும் அந்த மாதிரி கேம்ஸ் மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஜீவு என்ன சொல்றான்னா, நம்ம ட்ரூவா லவ்வும் பண்ணலாம் டிஎஸும் பண்லாம், எனக்கு டிஎஸ் பண்ணி ரொம்ப பழக்கமாயிடுச்சு, அதனால நானும் அதை என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன், அதனால நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு அவன் சொல்லிடுறா. கொஞ்ச நாள் கழிச்சு எப்பவுமே ஜீவு ஒரு மேனேஜர் திட்டிகிட்டே இருப்பார்ல, அவரும் இன்னொரு பொண்ணும் சேர்ந்து பேசிக்கிற மாதிரியான ரெக்கார்டு ஆஃபீஸில் வெளியாகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கேஸ் புதுசாக வந்துருச்சு. ஆனால் இதெல்லாம் எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு நீங்கள் யோசிச்சிங்களா? லீஹன் எப்பவுமே ஒரு பெண் யூஸ் பண்ணுவான்ல, ஒரு கியூட்டான கேரட் பெண், அது ரெக்கார்டராகவும் யூஸ் ஆகும் பெண்ணாகவும் யூஸ் ஆகும், அதுதான் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. இன்னொரு பக்கம் ஹேமிக்கு வூயுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. நம்ம டேட் பண்ணலாமான்னு கேட்குறா. அதுக்கு வூயுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, சரி வா போகலான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்னமும் ஜீவோன்னு பேசிக்கிறாங்க. நம்ம என்னதான் டாமினன்ட் சப்மிசிவாக இருந்தாலுமே நமக்குள்ளே இருக்கிற லவ் குறையவே குறையாதுன்னு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பழையபடி அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி அந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, எப்படி டாமினண்ட்டாக இருந்தாலும் சரி சப்மிசிவாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல லவ் இருந்தால் மட்டும் போதும்னு சொல்கிறாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேற எதுனா படம் வேணும்னா நீங்க கிட்ட கமெண்ட்ஸ்ல கேட்கலாம், கண்டிப்பா உங்களுக்காக அந்த படத்தை நான் ரிவ்யூ பண்ணி போடுவேன். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த படத்துல வர மாதிரியான சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்மளோட ட்ராமா டவுன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.